மார்ச் 9 வரை நடைபெறும் என அறிவிப்பு. 2 மாதமாக நீரில் மூழ்கி கிடக்கும் நெற்பயிர்கள். வாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் பயிர்கள் அழுகியதாக விவசாயிகள் புகார். வளர்க்க முடியாத குழந்தைகளை தத்தெடுக்கும் மையத்தில் ஒப்படைக்க அரசு வேண்டுகோள். மதுரையில் அரசு மையத்திற்கு வந்த 51 குழந்தைகள். மழை மற்றும் பனியால் பூக்களின் விளைச்சல் குறைவு. தேவை அதிகரிப்பால் மல்லிகை விலை உயர்வு. இலங்கை பாகிஸ்தான் இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இலங்கை சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் முன்னிலையில் கையெழுத்து. குஜராத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 6 மாநகராட்சிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிர்வாக இயக்குநராக மங்கு ஹனுமந்த்ராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாளை போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 13,742 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளம், மகாராஷ்டிரம் மற்றும் தெலுங்கானாவில் 2 வகையான கொரோனா வைரஸ்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டூல் கிட் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திஷா ரவிக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் பேஸ்புக்கில் செய்திகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கிக் கொள்வதாக பேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக நாசாவால் அனுப்பப்பட்ட பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலம் தரையிறங்கிய காட்சிகளை வீடியோவாக நாசா வெளியிட்டுள்ளது. ஜப்பானில் கொரோனா சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் பிற நெருக்கடிகளால் அதிகரித்து வரும் தற்கொலைகளை தடுக்க தனிமையை போக்கும் துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசியின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் புத்தக கண்காட்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். நடப்பு ஆண்டில் கொரோனா தொற்றின் காரணமாக அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கால் ஜனவரி மாதத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறவில்லை. இந்நிலையில் 44வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் UMCA மைதானத்தில் இன்று தொடங்கி மார்ச் 9 வரை நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ள கண்காட்சிக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணமாக விருதாச்சலம் அருகே 48 ஏக்கர் நெற்பயிர்கள் 2 மாத காலமாக தண்ணீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் 280 ஏக்கர் பரப்பில் பெரிய ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியை முறையாக தூர் வாராததால் தற்போது பெய்த மழையினால் ஏரி நீர் வழிந்து அருகிலுள்ள விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான 48 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களை மூழ்கடித்ததாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் நிலத்தில் தேங்கியிருக்கும் நீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அந்த தண்ணியை வந்து வடிகட்ட சொல்லி அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்கிறோம். முழுக்க முழுக்க அவங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அஜாக்கிரதையாக இருந்ததுனால எங்கள் பயிர் முற்றிலுமாக நாசமாக போச்சு. எங்களுக்கு மொத்தம் 48 ஏக்கர் நாங்கள் 48 ஏக்கருக்கு பயிர் வைக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 40 விவசாயிகளும் அந்த 48 ஏக்கரும் பயிர் வைக்கிறாங்க. 48 ஏக்கர் விவசாயிகளும் குத்து வகை தான் வச்சிருக்காங்க பயிர். ஆனால் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நீர் வளத்தினால சுத்தமாக முட்டிலுமா அனைத்து நெல்லும் பாதிக்கப்பட்டு போச்சு. அரசு அதிகாரிங்க இதை கண்டுக்கவே இல்லை. மதுரையில் கடந்த 3 ஆண்டுகளில் 51 குழந்தைகள் பெற்றோர்களால் வளர்க்க முடியாமல் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து பெண் சிசு கொலை அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட குழந்தைகள் நலத்துறையினரும் காவல் அதிகாரிகளும் இணைந்து பெண் சிசு கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவின் மூலம் கடந்த 2018 7 பெண் குழந்தைகளும் 2019 17 குழந்தைகளும் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகபட்சமாக 2020 51 குழந்தைகளும் தத்தெடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெற்றோர்களிடமிருந்து அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க தத்து பெறப்பட்டு பின்னர் மாநில மத்திய தத்து நல மையத்தில் பதிவு செய்து அதன் மூலம் தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்களுக்கு முறையாக தத்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் குழந்தைகள் நலக்குழு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே பெண் சிசு கொலை தடுப்பது குறித்து குழந்தைகள் நல அமைப்பு சமூக பாதுகாப்பு குழு காவல்துறையினருடன் இணைந்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உசலம்பட்டி கோட்டாட்சியர் ராஜ்குமார் மாணவ மாணவிகளிடையே பேசிய போது, பெண் சிசு கொலைகளை தடுக்க சட்டங்கள் இருந்தாலும் தண்டனைகள் இருந்தாலும் ஒவ்வொருவர் மத்தியிலும் தன்னெழுச்சியான சமூக மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே பெண் சிசு கொலைகளை தடுக்க முடியும் என தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மல்லி, முல்லை, சாமந்தி, பட்டன் ரோஸ், அரளி, சம்பங்கி உள்ளிட்ட பூக்களை அதிகமாக விவசாயம் செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தியாகும் பூக்கள் சந்தையிலிருந்து பெங்களூரு, சென்னை, ஈரோடு மற்றும் ஓசூர் பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த மழை மற்றும் பனியால் தருமபுரி மாவட்டத்தில் மல்லிகை விளைச்சல் மற்றும் வரத்து குறைந்துள்ளது. இதனால் மல்லிகை விலை அதிகரித்து கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் கடந்த 1 மாத காலமாக மல்லிகைப்பூவின் விலை குறையாமல் 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மாறி மாறி நல்ல விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதிய பாம்பன் ரயில் பாலம் பணியை தென்னக ரயில்வேயின் பாலத்திற்கான தலைமை பொறியாளர் ஸ்மித் சின்கால் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதிய ரயில் பாலம் கட்டுவதற்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பாலம் கட்டப்பட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தையும் தூக்கு பாலத்தையும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தையும் தென்னக ரயில்வேயின் பாலத்திற்கான தலைமை பொறியாளர் ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளதை அடுத்து இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த 5 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. கொழும்புவில் உள்ள அலரி மாளிகையில் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சா மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் முன்னிலையில் 2 நாட்டு பிரதிநிதிகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டனர். 2 நாட்டுக்கிடையேயான சுற்றுலா ஒத்துழைப்பு, முதலீட்டு பங்களிப்பு, தொழில்துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் கொழும்பு இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்வி பரிமாற்றம், கொழும்பு பல்கலைக்கழகம் லாகூர் பொருளாதார கல்லூரி இடையிலான 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் பயிர் செய்த சின்ன வெங்காயம், கத்திரிப்பூ உள்ளிட்ட பணப்பயிர்கள் அழுகி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 12 மணி நேரத்தில் 29 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் சந்தித்து உள்ளனர். நானமேடு கிராமத்தில் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், மிளகாய், சாமந்திப்பூ, சம்மங்கி உள்ளிட்டவைகள் அதிகம் பயிர் செய்யப்பட்டிருந்தது. இம்மாதத்தில் அப்பகுதியில் பெய்த வரலாறு காணாத மழையால் பயிர்கள் அழுகி வீணாகியுள்ளது. மழையால் பயிர்கள் தண்ணீரில் மிதந்து அழுகியதைக் கண்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொகுதியில் எவர் அந்த வேட்பாளர் நல்லா செய்ய மக்களுக்காக செய்யறவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு என்னோட கணிப்பு. நிக்க வைக்கிறதே அவங்க சமுதாயம் பொறுத்த வரைக்கும் தான் நிக்கிறாங்க. எந்த சமுதாயம் எந்த ஒன்றியத்தில் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் ஆளு நிக்க வைக்கிறாங்க.
அது ஒரு கட்சியும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலுமே அப்படித்தானே பாடுறாங்க. கொடுக்குற வாக்குறுதி, நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னா நான் நல்லது செய்வேன், அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் நம்ம ஓட்டு போடணும். காசுக்காண்டி யாரும் ஓட்டு போடணும். கட்சி இல்லை, பணமும் இல்லை, நாங்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போடுறோம். நேர்மையானவங்க நியாயமானவங்கள பார்த்து ஓட்டு. அப்புறம் ஓட்டுன்றது வந்து நம்ம காசு கொடுத்து போடுறதோ இல்லை கட்சியை வச்சு போடுறதோ இல்லை, ஓட்டுன்றது நம்ம போடுற நம்ம குடி உரிமை, அதை நம்ம இப்போ செஞ்சுதான் ஆகணும், எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். இந்த கட்சி நல்லா செய்யுங்கிற ஒரு கணிப்பை பார்த்துட்டு தான் மத்தபடி ஓட்ட நம்பி அரசாங்கத்தை நம்பி நம்ம எதுவுமே முழுமையா இறங்க முடியாது. தஞ்சையில் சீரமைக்கப்பட்ட ஐயன்குளம் பொதுமக்கள் காட்சிக்காக திறந்து வைக்கப்பட்டது. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட தஞ்சை ஐயன்குளம், சாமந்தன்குளம், காமராஜர் மார்க்கெட், சரபோஜி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 20க்கும் மேற்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியில் தஞ்சை மேலு வீதியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான ஐயன்குளம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்பட்டு நடைபாலம், பொதுமக்கள் குளிப்பதற்கான படித்துறை, ஓவியங்கள் என பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் பகுதியில் காக்கடா பூக்கள் விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த தாண்டாம்பாளையம், கெஞ்சனூர், வடவள்ளி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் 30,000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மல்லிகை, முல்லை, செண்டுமல்லி, சம்பிங்கிப்பூ மற்றும் காக்கடா பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை, முல்லை பூக்கள் விளைச்சல் சரிந்துள்ளது. இதனால் ஏக்கர் 1 30 கிலோ பூக்கள் வரத்து இருந்த நிலையில் தற்போது 2 கிலோ மட்டுமே மகசூல் கிடைக்கிறது. இந்நிலையில் கிலோ 325 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காக்கடா பூக்கள் கிலோ 2,000 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காணும் வகையில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டி முடிக்கப்பட்ட பெண்களுக்கான சேவை மைய கட்டடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனை திருவள்ளூர் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மீனாட்சி அலுவலக கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ள நகராட்சி மேரி கட்டிடத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கின்றார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட 300 ஆண்டுகால மேரி கட்டிடம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து 14 கோடி ரூபாயில் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ள மேரி கட்டிடத்தின் திறப்பு விழா கடந்த 12ஆம் தேதி நடக்கும் என அரசு அறிவித்து அழைப்பிதழ்களை வழங்கியது. இதனை அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி புதிய மேரி கட்டிடத்தை திறக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நாளை புதுச்சேரிக்கு வரும் பிரதமர் புதிய மேரி கட்டிடத்தை ஜிப்மர் கலையரங்கில் நடைபெறும் விழாவில் இருந்தபடி காணொலி மூலம் திறந்து வைக்கின்றார். மேலும் அதிநவீன விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. திருப்பூரில் பணிபுரியும் லட்சக்கணக்கான பனியன் தொழிலாளர்களின் சம்பள ஒப்பந்தம் கடந்த 2020 மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அனைத்து சங்கங்களின் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை உற்பத்தியாளர் சங்கங்களிடம் கொடுத்த நிலையில் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்தும் தற்போது உயர்ந்துள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக பனியன் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள சூழ்நிலையில் பனியன் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள உயர்வு வழங்க கோரியும் உற்பத்தியாளர் சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வர கோரியும் திருப்பூர் குமரன் சிலை முன் அனைத்து சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் தாய் செல்போன் தர மறுத்ததால் 13 வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மார்த்தாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சீனி முருகன், ஜோதிமணி தம்பதிக்கு 2 மகன்கள், 16 வயதான மதன் மற்றும் 13 வயதான பாலகுரு தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இந்நிலையில் ஜோதிமணி விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு உறவினர் வீட்டு திருமணத்தில் பங்கேற்க கிளம்பியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக பள்ளி விடுமுறை என்பதால்
பாலகுரு வீட்டில் இருந்துள்ளார். அப்போதும் தானும் திருமணத்திற்கு வருகிறேன் என பாலகுரு கேட்டபோது ஜோதிமணி வீட்டில் இருந்து படிக்குமாறு கூறியுள்ளார். மேலும் பாலகுரு விளையாட செல்போன் கேட்டதற்கு கண்டித்துள்ளார் ஜோதிமணி. இதனைத் தொடர்ந்து திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது சிறுவன் பாலகுரு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் தங்களுக்கு பந்தல் அமைக்கக்கூட அனுமதி அளிக்கவில்லை என்றும் பாதுகாப்பற்ற முறையில் பெண் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வேளாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் அப்துல் சுக்கூர் புனேவில் உள்ள ராணுவ இன்ஜினியரிங் பிரிவில் துணை ராணுவ அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பணியின் போது அப்துல் சுக்கூர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த வேளாச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. கடந்த 1995ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பணியில் சேர்ந்த அப்துல் சுக்கூர் 26 ஆண்டுகளுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அதே நாளான பிப்ரவரி 20ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் பவானி ஆற்றங்கரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறந்தவரை பற்றி விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இறந்து கிடந்தவர் கோட்டு வீராம்பாளையத்தைச் சேர்ந்த அப்துல் ரசாக் என்பதும் கர்நாடகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொலையாளி குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கீழக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அழகர் சாமி தனது குழந்தைகள் சங்கீதா, யோகவர்ஷினி, மகா முகேஷ் ஆகியோரை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஒரு கண்மாயில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது குளித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் தண்ணீரில் மூழ்கியதைக் கண்டு குழந்தைகளை காப்பாற்ற முயன்ற போது அழகர் சாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிருக்கு போராடிய குழந்தைகளை அருகில் உள்ளவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சங்கீதா மற்றும் மகா முகேஷ் ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் திரைப்படத்துறையில் பைனான்சியல் தொழில் செய்து வரும் ஹரிநாடார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அணிந்திருந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இவர் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இவர் அணிந்திருந்த தங்க நகைகள் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்ததில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரமும் அணிந்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர் இந்த நகைகளை வாங்கியதற்கான ரசீதுகளையும் காட்டினார். ஆனால் அதிகாரிகள் இந்த நகைகளுக்கு வரி செலுத்த வேண்டுமென கூறியதன் பேரில் 1.52 கோடி வரியையும் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவரை அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 16,942 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பயிர்க்கடன் வந்து கிட்டத்தட்ட 168 கோடி ரூபாய், அதாவது நம்ம சரகு மூணு சரகு சேர்த்து 484 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 485 கோடி ரூபாய். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தமிழக மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படுவது தங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் என தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ள வக்பு வாரிய சொத்துக்களை மீட்டெடுக்க கமிட்டி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். கேலண்டர் பேப்பர் சொல்றீங்களா? என்ன குடுக்கலாம்?
தெரிஞ்சது இங்கிலீஷ் கேலண்டர் தமிழ் கேலண்டர் அவ்வளவுதான். ஆங்கில இந்தியன் கேலண்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாவே தெரிஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நாங்க படித்தது கிடையாது எனக்கு. எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அச்சடிக்கிறது வந்து சிவகாசியில் அச்சடிக்காங்க. காலண்டர் பேர் எல்லா கடையில தான் தராங்க. சரணாசூர் கடையில கொடுத்தா தராங்க, ஃப்ரீயா தராங்க. அப்படியே வந்து எல்லாருக்கும் தெரியணும்ட்டு தான் அது. நீங்க கேக்குறது எதுவே தெரியாது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆட்சியர் அலுவலக சாலையோரத்தில் உறங்கும் பணியாளர்கள் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி தங்களது போராட்டத்தை தொடர்கின்றனர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சாலை ஓரத்தில் இரவில் அவர்கள் நடத்திய போராட்டத்தின்போது அங்கு ஐந்தடி பாம்பு புகுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அந்த பாம்பை அங்குள்ளவர்கள் கொன்றனர். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதியாக குறைந்துள்ளது. வரும் கோடையை எதிர்நோக்கும் வகையில் தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையில் தமிழக குடிநீருக்கான போதிய நீரை இருப்பு வைக்கும் பொருட்டு அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 600 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 300 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அணை நீர் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் தேனி மாவட்டம் குமிளிமலை அடிவாரம் லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி 57 மெகாவாட்டில் இருந்து 27 மெகாவாட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலமரக்குட்டை பகுதியில் 250 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரத்தை வெட்டியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலமரத்தின் கிளைகள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதன் காய்ந்த பாகங்களையும் இடையூறாக இருந்த கிளைகளையும் வெட்ட அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் மரக்கிளைகளை வெட்ட வந்தவர்கள் ஆலமரத்தையும் வேரோடு பிடுங்கி மரக்கிளைகளை வெட்டி எடுத்துச் சென்று விட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் மரத்தை ஏற்றி செல்ல முயன்ற லாரியை சிறைபிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கிளைகள்ல வந்து சாஞ்சிருந்ததுனால இது வந்து போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காஞ்ச கிளைகளை அப்புறப்படுத்த சொல்லிதான் மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்படி வந்து அது வந்து ஹைவேல இருந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. டெண்டர் எடுத்து வந்தவர் வரும்பொழுதும் நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தா அந்த காஞ்சு போன கிளைகளை வந்து அப்புறப்படுத்துற வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாயங்காலம் வந்து 6 மணிக்கு மேல மக்கள் நடமாட்டம் இல்லாதப்ப வந்து இந்த உயிரோடு கூடிய இந்த அந்த இதையும் வந்து வேரோட எடுத்து சாய்ச்சிட்டாங்க. அப்பகுதியின் அடையாளமாக இருந்த 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தை வெட்டியது மிகுந்த வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த மரம் வச்சு 250 வருஷம் ஆச்சு. இப்படி மரத்தை எல்லாம் பிடுங்கி போட்டு இப்படி வந்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார். இப்படி பயந்துட்டு போயிட்டாங்க. இது இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். வந்தவாசி அருகே குடிநீர் ஏரியில் சர்க்கரை ஆலையின் கழிவுகளை கொட்டுவதால் நீர் மாசடைந்து நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்குவளை வேடு கிராமத்தில் வந்தவாசி ஆரணி நெடுஞ்சாலையில் சிற்றேரியில் உள்ள கிணறு மூலமாக
மூன்று வார்டுகளைச் சேர்ந்த 200 மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஏரியில் மீன் பிடிப்பதற்காக வருடா வருடம் குத்தகைக்காக ஏலம் விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் ஏரியை ஏலம் எடுத்த வெங்கடேசன் என்பவர் மீன்களுக்கு உணவாக சர்க்கரை ஆலை கழிவுகளை ஏரி பகுதியில் கொட்டியிருப்பதால் அப்பகுதியை துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் குடிநீர் மாசடைவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடிக்கு வந்த தேமுதிக வாகனத்திற்கு ஃபாஸ்டாக் இல்லாததால் இருமடங்கு கட்டணம் கேட்கப்பட்டதால் தகராறு ஏற்பட்டு தேமுதிக தொண்டர்கள் சுங்கச்சாவடி பூத்துகளை அடித்து நொறுக்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த அச்சிறுப்பாக்கம் போலீசார் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த தேமுதிக தொண்டர்கள் அப்பு, வேந்தன், மதி ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் 590 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இத்திட்டத்தை சென்னையிலிருந்தபடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். 590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற இருக்கும் இப்பணிக்கு கிழிந்த கந்தல் துணியை பயன்படுத்தி கட்டி வைத்திருந்தது பொதுமக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருப்பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் சாமுவேல் என்பவர் தனது 4 சக்கர வாகனத்தில் குறிப்பிட்ட அளவு பெட்ரோல் நிரப்பப்படாததால் அங்குள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் முன்னிலையிலும் மேலும் 1 லிட்டர் பெட்ரோல் போடப்பட்டது. அப்போதும் டேங்க் நிரம்பவில்லை. இந்நிலையில் சாமுவேல் நாம் தமிழர் கட்சியில் உள்ளதால் அக்கட்சியினர் அங்கு பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். மாவட்ட அளவில் சிறந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதும் பாராட்டு சான்றிதழும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள பன்ருட்டி பிரதீபா நிறுவனமும் இயந்திர தளவாடங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பாபு ரோபோட்டிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டன. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சாகமுரி இந்நிறுவன உரிமையாளர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டார். அப்போது பெண் பயனாளி ஒருவர் தனக்கு இந்த உதவி வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கூறி மனு அளித்தார். ஆனால் அந்த மனுவை யாரும் பெற்றுக் கொள்ளாததால் அந்த பெண் ஏமாற்றத்துடன் திரும்பினார். கரூரில் சென்னை பெருந்திரள் முறையீட்டில் ஈடுபட்ட அரசு ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி சென்னையில் பெருந்திரள் முறையீட்டில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கத்தினர் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்தும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வி லட்சுமிபுரத்தில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 27 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக் கொண்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் இந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 48 நாட்களில் பக்தர்கள் உண்டியல் 1,48,00,000 ரூபாய் பக்தர்களின் காணிக்கையாக கிடைத்துள்ளது. உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,48,28,600 ரூபாய் பணமும் 1 கிலோ 242 கிராம் தங்கமும் 7 கிலோ 720 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சென்னை ராயபுரம் கிரேஸ் கார்டன் பகுதி அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ராஜா. இவரது வீட்டில் வீரோவினில் வைத்திருந்த 250 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக இவரது மனைவி ஷியாமலா ராயபுரம் போலீசில் புகார் கொடுத்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டுள்ள பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அகில இந்திய வழக்குரைஞர்கள் சங்கம் சார்பில் மதுரை தள்ளாக்குளம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்வதி என்பவர் நடத்தி வந்த ஹோட்டலில் சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சிக்காக வாகனத்தில் வந்தவர்கள் சாப்பிட்டுள்ளனர். உணவுக்கான பில் தொகை 5,000 ரூபாயை தராமல் கடை உரிமையாளருடன் பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குவாதம் செய்துவிட்டு சென்றுவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அருகே பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் மயிலாத்தாள் ஆகியோர் தோட்ட வேலையை முடித்துவிட்டு தங்கள் பேரனுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்களது வாகனம் ஆலாவலசு பிரிவில் சென்று கொண்டிருந்த போது பழனியில் இருந்து வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியதில் மயிலாத்தாள் மற்றும் கருப்புசாமி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களது பேரன் வர்ஷன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ராஜேஷ் கொலை தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரியக்குடி ரயில்வே கேட் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கண்ணம்மா என்பவரின் கழுத்திலிருந்த 5 சவரன் நகையை பறித்து தப்பி ஓடினர். புகாரின் பேரில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் தேவக்கோட்டையைச் சேர்ந்த சினிமா நடிகர் ஸ்ரீனிவாசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் கமலஹாசன் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்து அக்கட்சியினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே புளியம்பேடு பகுதியில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கியிருந்த 18 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த வீட்டில் இருந்த ஆபடி 5வது பேட்டாலியனில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் சப் இன்ஸ்பெக்டர் விஜயலதாவின் மகன் அருண் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 2 பைக், செல்போன்கள் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் சிலர் தன்னை ஆயுதங்களால் தாக்கி 1.5 சவரன் செயின், செல்போன் மற்றும் 8,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்ததை அடுத்து 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை அலங்காநல்லூரில் 3,00,000 ரூபாய் பணத்துடன் இருசக்கர வாகனத்தை திருடிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கருப்பணன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி வங்கி ஒன்றின் முன்பாக வண்டியை நிறுத்திவிட்டு சென்றபொழுது பணத்துடன் இருந்த வண்டி களவு போனது. இவ்வழக்கு தொடர்பாக சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு 1,00,000 ரூபாய் பணமும் இருசக்கர வாகனமும் மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வனப்பகுதியில் காட்டு முயலை வேட்டையாடிய ஒருவரை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் 10,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. சீர்காழியில் காலம் தவறிய மழை ஓய்ந்த நிலையில் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்தது. காலம் தவறிய மழையால் விவசாயமும் மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. பருவம் தவறிய மழையும் பனிப்பொழிவும் விவசாயிகளுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.